மாண்புமிகு உறுப்பினர் கு செல்வபெருந்தகை அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இம்மாமன்றத்தின் 16வது சட்டமன்ற ஆளுநர் உரை மீது உரையாற்றுவதை பெரும் பேராக கருதுகிறேன். அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகையால் தமிழக அரசால் தயாரிக்கப்பட்ட இந்த 50 பக்க ஆளுநர் உரை ஒரு நிகருக்கு நிகரான ஆளுநர் உரையாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆளுநர் உரையிலே உண்மை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது. யாழிகள் உயர இதயம் விரித்தவர் மாண்புமிகு முதலமைச்சர் என்பதை இந்த ஆளுநர் உரையில் எங்களால் பார்க்க முடிகிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பதவியேற்ற நிமிடத்திலிருந்து ஒட்டுமொத்த அரசு இயந்திரங்களையும் முடுக்கிவிட்டு மக்களின் வாழ்வில் வளமும் நலமும் பெற்று மழகுடன் வாழ மக்கள் பணியில் தன்னை முழு நேரமும் அர்ப்பணித்து கொண்ட மாண்புமிகு முதல்வர் அவர்களை மனமாற வாழ்த்துகிறோம், நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். 10 ஆண்டுகளாக தவம் எண்ணி இருந்த நம்முடைய மக்களுக்கு பொற்கால ஆட்சிக்கு இப்போதுதான் பூபாலம் பொழுது புலர்ந்திருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறது. அமைச்சர்கள் பெரும்பாலான குடும்பங்களிலே நாம் பார்க்கிறோம். வயதான பெற்ற தாய் தாய் தந்தையினர் மாற்றுத்திறனாளிகளாக பார்க்கப்படுகின்ற இந்த காலகட்டத்தில் இயற்கையே இயல்பிலே மாற்றுத்திறனாளிகளாக உள்ளவர்களின் மனமகிழும்படி கடற்கரையிலே தனி சாலை அமைத்து அந்த ஏங்கி போன உள்ளங்களை தாங்கி பிடிக்கும் தங்க கரங்களாக பொதுமக்களின் உள்ளத்தில் நங்கூரம் பாய்ச்சிய கப்பலாக இமயம் போல் உயர்ந்து நிற்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள். காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மனமாற நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அறியாமை மற்றும் புழுக்கும் அகழ்வதற்கு கதவை திறந்ததோடு நிற்கவில்லை. பொய்மையும் போலித்தனமும் தன் மீது படிந்து விடாமல் நேர்மையாக ஆட்சியை தருவதில் முன்னுதாரணமாக திகழ்கிறார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மன்னவன் எவ்வழியோ அவ்வழி மக்களும் என்பார்கள். உலகெங்கிலும் கொரோனா ஒமக்ரான் என்ற நோய் பெருந்தொற்று அச்சுறுத்தியபடியே இருக்கிறது. நோயை விட நோய் மீதான பயம் இன்னும் பொதுமக்களை விட்டு அகன்ற பாடில்லை. இந்த சூழ்நிலையில் ஒன்றை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆணையிடுகின்ற இடத்தில் இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் தானே சாலையில் இறங்கி பொதுமக்களிடம் முகக்கவசத்தை கொடுத்து கட்டாயம் அணிந்து கொள்ளுங்கள் என்றார். அதோடு மட்டுமல்லாமல் ஒருவருக்கு தானே தன் கையால் மாட்டி விடுகிறார். அங்கே திரண்டிருந்த மக்களை பார்த்து முகக்கவசம் இல்லாமல் யாரும் நடமாடுகிறார் என்று அறிவுரை வழங்குகிறார். இவர் செய்வார் அவர் செய்வார் என்று இல்லாமல் தானே களமிறங்கி விழிப்புணர்ச்சி ஏற்படுத்திய இந்த செயலை தமிழகம் மிகவும் பாராட்டுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனக்கு நினைவுக்கு ஒரு செய்தி வருகிறது. இந்தியாவில் தமிழகம் பல துறைகளில் வழிகாட்டியாக திசை காட்டியாக இருப்பதற்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அரிய பெரிய பணிகளை செய்து வருகிறார் என்று நெஞ்ச நிமிர சொன்னேன். இதனால்தான் இவரை முதல்வரின் முதல்வர் என்று தமிழ்நாடே முதல்வரை நாடே பாராட்டி கொண்டிருக்கிறது. பாராளுமன்றத்திலே பொது கணக்கு குழு சார்பாக நான் பேசுகின்ற வாய்ப்பு கிடைக்கும் பொழுது மேதகு குடியரசுத் தலைவர் அவர்களும் துணை குடியரசுத் தலைவர் அவர்களும் பாராளுமன்ற பேரவைத் தலைவர் அவர்களும் தமிழகத்தை சார்ந்த மூத்த பாராளுமன்ற உறுப்பினரான டி.ஆர். பால் அவர்களும் இருக்கையிலே சொன்னேன், எங்கள் தமிழகம் எத்தனையோ துறைகளிலே வழிகாட்டி கொண்டிருக்கிறது. எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற இந்தியாவின் இந்த நாட்டின் இந்த தேசத்தின் தலை நிமிர்ந்த ஒப்பற்ற ஒரு முதலமைச்சராக எங்கள் முதலமைச்சர் விளங்கி கொண்டிருக்கிறார் என்பதை சொல்லும் பொழுது அவையே அதிர்ந்தது. அங்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை, இந்தியா 7 ஆண்டுகளுக்கு முன்பு குஜராத் மாடல் என்று பேசப்பட்டது. குஜராத் மாடல் என்ன என்ன என்பதை கடந்த ஆண்டுகளிலே கொரோனா பெருந்தொற்று வரும்பொழுது சாயம் இழுத்து விட்டது. ஆனால் இந்தியாவிலே அனைவரும் இப்பொழுது தமிழ்நாடு மாடல் என்று சொல்லுகிறார்கள். தமிழ்நாடு மாடலாக இந்தியாவிற்கு வழிகாட்டியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை நடத்தி வருவதைக் கண்டு பெருமைப்படுகிறோம். கடந்த வாரத்தில் ஜெய்ப்பூரில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் காரிய கமிட்டி கூட்டம் நடக்கும் பொழுது பஞ்சாபுடைய முதலமைச்சர் என்னுடைய தோழர் சன்னி அவர்கள் உடனே கேட்டார், பஞ்சாபிலே உங்களுடைய தமிழகத்தை பற்றி அனைவரும் பேசுகிறார்கள், பஞ்சாபிலே உங்களுடைய முதலமைச்சரை பற்றி பேசுகிறார்கள், இதுவரை என்னென்ன செய்து இருக்கிறார், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நாங்கள் சொன்னோம், பஞ்சாப் என்பது விவரத்தின் விளைநிலமாக இருக்கலாம், சமூக நீதிக்கு பேர் போன தமிழகம், அதனுடைய தொடர்ச்சி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய வெற்றி பயணத்தை தொடர்ந்து இருக்கிறார். ஆகையால் தான் பல செய்தி நிறுவனங்கள் எல்லாம் மனதார பாராட்டுகின்றன, ஒப்புக்கொள்கின்றது. முதல்வருக்கெல்லாம் முதல்வர் நம்முடைய தமிழக முதல்வர் என்று நாம் பெருமைப்படும் இடத்தில் இருக்கிறோம். மக்களை தேடியும் மருத்துவம், இன்னுயிர் காப்போம் திட்டம், நம்மை காக்கும் 48, இப்படி பல திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பொதுப்பணித்துறை அமைச்சரை பார்க்கவே முடியவில்லை. காலையிலே கள்ளக்குறிச்சி, மாலையிலே வேலூர், இரவு திருவண்ணாமலை என்று சொல்லுகிறார்கள். அப்படி பம்பரமாக சுற்றி வேலை பார்க்கின்ற துறை. கூட்டுறவே நாட்டுறவு என்று சொல்லுவார்கள். வெண்மை புரட்சி என்றால் இன்னொரு பக்கம் பசுமை புரட்சி.
இதை வெண்மை புரட்சியும் பசுமை புரட்சியும் கூட்டுறவு இல்லாமல் இந்த நாட்டில் நடைபெறவில்லை. இப்படி கூட்டுறவு துறையில் சரியான முறையில் யார் யாரெல்லாம் நகைக்கடன் வைத்திருக்கிறார்களோ எல்லோருக்கும் என்று இல்லாமல் உண்மையான பயனாளிகளை கண்டறிந்து அரசு பணத்தை மிச்சம் செய்து அதை உண்மையான பயனாளிக்கு கொடுப்பது வரவேற்கத்தக்கது. 6,000 கோடி ரூபாய் நகைக்கடன் தள்ளுபடி, 1,210 கோடி ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி. இப்படி பெருமைக்குரிய வகையில் மூத்த அமைச்சர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். உணவுத்துறை, இந்த தொகுப்பு பையில் நான் தேடி தேடி பார்க்கிறேன் எங்கேயாவது முதலமைச்சர் படம் இருக்குமா என்று, ஆனால் முதலமைச்சர் படத்தை காணவில்லை. மக்களும் பார்க்கிறார்கள், இது என்ன ஒரு வித்தியாசமான ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இது மக்கள் ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, தமிழர்கள் ஆட்சி, தமிழர்களுக்கான ஆட்சி என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார்கள். வரதராஜபுரம் முடிச்சூர் என்பது எந்த மழை வந்தாலும் மிகவும் வேதனைக்கும் சோதனைக்கும் ஆளுகின்ற பகுதி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 4 முறை என்னுடைய தொகுதிக்கு வந்திருக்கிறார், 5 முறை எங்களுடைய குன்றத்தூர் ஒன்றியத்துக்கு வந்திருக்கிறார், செம்பரம்பாக்கம் பகுதிக்கு 1 முறை வந்திருக்கிறார். மழை பெய்வதற்கு முன்பாக பெருமழை, காட்டாற்று வெள்ளம் வரும் என்று எச்சரிக்கையோடு வந்து அதிகாரிகளை அழைத்து ஆலோசனை செய்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கியதால் ஓரளவுக்கு என்னுடைய தொகுதி அங்கே தப்பித்திருக்கிறது. இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட மழையிலும் வெள்ளத்திலும் பெருவெள்ளத்திலும் அகப்படாமல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று மக்களிடம் உத்தரவாதம் அளித்திருக்கிறார். எனக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீலகிரி மாவட்டத்தில் அதை பற்றி மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். தனியார் நிறுவனங்கள், நாங்கள் பொது கணக்கு குழுத்துறை செல்லும் பொழுது கடந்த 10 ஆண்டுகளாக ஏறக்குறைய 4,000 கோடி ரூபாய் குத்தகை பணமும் வரி பணமும் கட்டாமல் இருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து மகசூலை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கேட்டால் நான் இப்பொழுதுதான் வந்திருக்கிறேன், இதற்கு முன்பு நடந்திருக்கிறது என்று. உடனே அந்த நிலங்களை ஒன்று கையகப்படுத்த வேண்டும், அல்லது அவர்களை வெளியேற்றிவிட்டு கூட்டுறவு முறையில் அங்குள்ள மக்களுக்கு, மலைவாழ் மக்களுக்கு, தோடர்களுக்கு அந்த சங்கத்தில் உறுப்பினராக சேர்த்து ஒரு மிகப்பெரிய நிகழ்வை அரசு நடத்தும் என்று அங்கே நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை அரசு கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். பேருந்தில் பயணம் செய்தவர் 40 விழுக்காடு, புரட்சிகரமான அறிவிப்பால் மகளிருக்கு பேருந்தில் இலவசம் என்பதால் 21 விழுக்காடு இப்பொழுது கூடியிருக்கிறது. இது எல்லாம் தமிழகத்திற்கு பெருமை, தாய்மார்களுக்கு பெருமை. அயல்நாட்டு முதலீடு, வெளி முதலீடு $1 டிரில்லியன் என்று சொல்லுகிறார்கள். 36% என்னுடைய தொகுதி திருப்பெரும்புதூரை தொழிற்சாலைகள் இருக்கின்றன. அங்கே நம்முடைய கம்யூனிஸ்ட் தோழர் பேசும்பொழுது சொன்னார், அங்கே ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தில் பிரச்சனை இருக்கிறது என்று. ஃபாக்ஸ்கான் நிறுவனத்திற்கும் அங்கே வேலை செய்கின்ற, பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கும் பிரச்சனை, அரசுக்கும் ஊழியர்களுக்கும் பிரச்சனை என்பதை பணிவோடு சொல்லிக்கல கடமைப்பட்டு இருக்கிறேன். 10 ஆண்டுகளாக யாருடைய பிடியில் இருந்தது அந்த தொழிற்சாலைகள், யார் யாரெல்லாம் அங்கே உள்வாங்கியிருக்கிறார்கள், முதலாளிகள் முதலீடு செய்கிறார்கள், அயல் நாடுகளில் இருக்கிறார்கள், சென்னையில் இருக்கிறார்கள், அதை நிர்வகிப்பது அங்கே இருக்கின்ற ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர் என்பவரும் பர்ச்சேஸ் மேனேஜர் என்பவரும், அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளில் ஏவப்பட்ட ஏவல்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, கொலைகள் கொள்ளைகள் எல்லாம் நடந்திருக்கின்றன. இப்பொழுது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரிடம் 27ஆம் தேதி காலையில் நான் சந்திக்கும் பொழுது சொன்னேன், தொழில்துறை அமைச்சர், மாவட்ட அமைச்சர் 2 பேரையும் அழைத்து நீங்கள் பேசுங்கள், இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட சங்கடங்கள் நடக்கக்கூடாது. திருப்பெரும்புதூர் தொகுதி நிறைய வருவாயை கொடுக்கிறது. வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலாவது மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அறிவிப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். அதே போன்று ஐஐடியில் தீண்டாமை சுவர் இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் அந்த தீண்டாமை சுவரை அகற்ற வேண்டும், எங்கெங்கெல்லாம் தீண்டாமை இருக்கிறதோ அங்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் என்று ஒரு வாக்குறுதி அளித்திருக்கிறீர்கள். அந்த தீண்டாமை சுவரை அகற்றுவதற்கு மக்கள் எல்லாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். நானும் 2 முறை போய் பார்த்து விட்டு வந்தேன். உங்கள் கண்ணசைவு இல்லாமல் எதுவும் செய்ய வேண்டாம் என்று நாங்கள் அதை விட்டு வைத்திருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீட் தேர்வை பற்றி இங்கே பேசும்போது மாண்புமிகு உறுப்பினர் ஒருவர் சொன்னார், நீட் என்பது முடியுமா, அதை ரத்து செய்ய முடியுமா? வேளாண்மை திருத்த சட்டத்தை இங்கே இருக்கின்ற ஒரு தலைவர் சொன்னார், ஒரு கமா கூட திருத்த முடியாது, ஒரு கமா கூட திருத்த முடியாது, திரும்ப பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் மக்கள் சக்தி அதை திரும்ப வைத்து இருக்கிறது. தமிழகத்தின் மக்கள் சக்தி மாண்புமிகு முதலமைச்சர் பின்னால் அணிவகுத்து இருக்கிறது. கண்டிப்பாக இந்த நீட்டை திரும்ப பெறுவார்கள் நம்பிக்கை இங்கே இருக்கிறது. மக்களுக்கான கட்சி, மக்களுக்கான தலைவர்கள் என்றால் நம்பிக்கை வைக்க வேண்டும். இதை அகற்ற வேண்டும், நீட் என்ற அரக்கனை அகற்ற வேண்டும். அரியலூர் அணிதா இறந்து போன பிறகு இளைஞர் அணி செயலாளர் அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். இங்கே யாருமே பேசவில்லை, அவர் ஆரம்பத்தில் பேசினார், அரியலூர் அணிதாவின் நினைவாக என்று ஆரம்பித்தார். அந்த அரியலூர் அணிதா போன்ற நிறைய குழந்தைகள் இன்று தற்கொலை செய்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் யார் காரணம்? இதற்கெல்லாம் யார் துணை போனது? ஆதரிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, எதிர்க்காதீர்கள், இது மக்கள் விரோத சக்தியாக மாறும் என்று கூறி என்னுடைய தொகுதியில பல நீண்ட நெடிய கோரிக்கைகளை நான் வைத்திருக்கிறேன். அதை எழுதி கொடுக்கிறேன் பேரவைத் தலைவர் அவரிடம், இதை நிறைவேற்ற வேண்டும். கண்டிப்பாக சொல்லுகிறேன், இந்த நீட்டை திரும்பும் வரை தமிழர்கள் ஓட மாட்டார்கள், தமிழர்கள் எல்லாம் உங்கள் பின் அரவணைத்து நிற்பார்கள்.
இந்த நீட் என்பது மக்களுடைய உயிரை குடிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ராட்சத இயந்திரம், இதை அகற்ற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.